ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம ஆம்லா பர்ஃபி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் ஒரு 12 ஆம்லா எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம வேக வச்சு அரைச்ச பின்னாடி நம்ம அளந்துக்கலாம். இதில் வந்து ஸ்டீமரில் கீழே தண்ணி ஊற்றிருக்கேன். இதுக்கு மேலே வந்து இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம். இப்போ நல்லா வந்து இங்கே பாருங்கள், வெந்துருச்சு, நல்லா வெந்திருக்கு. நம்ம வந்து இதை வந்து ஆற வச்சுக்கலாம். இல்லை, கொஞ்சம் ஆறின பின்னாடி இது மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த கொட்டை தனியாக, ஆம்பளை தனியாக எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் வந்து இது போல் எடுத்தாச்சு, இது தனியாக எடுத்தாச்சு. இதை வந்து ஆறட்டும், ஆறின பின்னாடி அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் இதை சேர்த்துக்கலாம். நல்லா ஆறிடுச்சு, தண்ணி இருக்கக்கூடாது, பார்த்துக்கோங்க. இதில் இருக்கிற ஜூஸ்லேயே இது அரையணும், தண்ணி சேர்த்துறாதீங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பல்ஸ் மோடில் ஒரு 2 தடவை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சோன்னா அரைஞ்சிரும். இது கூட 1 இன்ச்சுக்கு இஞ்சி போடுறேன். இப்போ இந்த அரைச்சதை வந்து நம்ம ஒரு பானில் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து எவ்வளோ அரைச்சது வந்ததுன்னு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 12 அரைச்சோம், இப்போ இவ்வளோ தான் வந்திருக்கு. ஸோ வந்து ஒரு 1.25 நம்ம கப்பு எடுத்துக்கலாம். இப்போ 1.25 கப்பு இதில் வந்து நான் ஜாகரி பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ அதே கப்பில் வந்து 1 கப் ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1.25 கப்பு ஜாகரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். இது வந்து நீங்கள் வெல்லம் எடுக்கிறதானா தூள் பண்ணி அதை கரைச்சி கொஞ்சம் வந்து ஹீட் பண்ணி கரைச்சி மண்ணெல்லாம் தான் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இந்த பவுடரில் வந்து ஒன்றும் மண்ணெல்லாம் இல்லை. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விடுங்க. அதே வந்து கரைஞ்சி அதில் இருக்கிற ஜூஸே வந்து நமக்கு நல்லா கரைஞ்சிரும். இப்போ நல்லா வந்து நம்ம கெட்டியாக வரணும், அது வரைக்கும் நம்ம கலந்துட்டுருக்கலாம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பார்த்துக்கோங்க. இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்பாச்சில் எடுத்துக்கிட்டேன், இது ஈஸியாக இருக்குது. பாருங்கள், ஒட்டாத வருது பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் இப்போ 25 மினிட்ஸ் ஆச்சு பாருங்கள். எல்லாம் அப்படியே வந்து அதே வந்து சுருண்டு வருது, ஒட்டாமல் வந்து இது நல்லா வருது. இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது போல் ஒரு பேக்கிங் ட்ரே எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒரு பட்டர் பேப்பர் போட்டுட்டேன். இதே வந்து சிலிக்கான் ட்ரே தான், பட்டர் பேப்பர் போட்டால் நம்ம இன்னும் ஈஸி நமக்கு எடுக்கிறது. இதில் போட்டுக்கோங்க. கொஞ்சம் வந்து இது மாதிரி வந்து கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணி விடுங்க. இப்போ இது போல் ஒரு ஸ்பூனில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டு நம்ம வந்து இது மாதிரி செஞ்சோன்னா அவ்வளோ ஒட்டாது. பாருங்கள், ஃபுல்லாக இப்போ பரப்பியாச்சு. இது வந்து நல்லா ஆறட்டும், ஆறின பின்னாடி வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ இது நல்லா வந்து ஆறிடுச்சு, இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த கத்தியில் வந்து கொஞ்சம் நெய் தடவிட்டேன். இப்போ கட் பண்ணியாச்சு, நம்ம ஒன்றொன்றா எடுத்துக்கலாம். நல்லா வந்திருக்கு. இது வந்து நல்லாவே டேஸ்டாக இருக்கும். நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். இது வந்து 1 நாளைக்கு நம்ம ஒரு பீஸ் வந்து சாப்பிடலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஆம்லா பர்ஃபி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.